ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 12 ஸ்லோகம் 6. இந்த ஸ்லோகத்திலிருந்து பக்தி யோகத்தை, பக்தன் எப்படி பக்தி செய்கின்றான், நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. போன ஸ்லோகம் வரைக்கும் யோக மார்க்கத்தில் எத்தனை கடினம் இருக்கும், ஆனா அந்த கடினம் வந்து இந்த பக்தி மார்க்கத்துல எதுவும் இருக்காது அப்படிங்கிற விஷயமாக இந்த ஸ்லோகம் தொடங்குகின்றது. இந்த வழியில் இறங்காமல் அப்படின்னு சொன்னா, இது வரைக்கும் யோக மார்க்கம்னு சொல்லிட்டு எவ்வளவு கஷ்டமான வழின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார் இல்லையா? சோ அந்த வழியில் இறங்காமல் அப்படின்னு அர்த்தம். இறங்காமல் எவர்கள் பக்தி மார்க்கத்தை பிடித்துக் கொள்வார்கள். கேக்கலையா நான் பேசுறது? ஓகே. எவர்கள் பக்தி மார்க்கத்தை பிடித்துக் கொள்வார்களோ அவர்கள் துக்கம் இன்னதென்றே அறியார்கள். சோ ஏன்னா அதுக்காக தான் இவ்வளவு நேரம் அந்த யோக மார்க்கம் எவ்வளவு கடினமானது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சோ ரொம்ப கஷ்டம், ரொம்ப துக்கப்படணும், ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்னா, பட் பக்தி மார்க்கத்தை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா அதுல ஒரு துக்கமும் வராது அப்படிங்கிற பாயிண்ட் தான் முதல் பாயிண்டா சொல்றாங்க. பக்தி மார்க்கத்தில் இறங்கியவர்கள் தங்கள் வர்ண ஆசிரமங்களுக்கு உரித்தானவையாக எந்தெந்த கர்மங்களை செய்யும்படியாக நேருமோ அவைகளை அவர்கள் தங்கள் இந்திரியங்களை கொண்டு சுகமாக செய்கிறார்கள். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த கர்ம யோகம் மிகவும் சுலபமானதுன்னு சொல்லிட்டு பிகினிங்ல அத்தியாயத்துல முதல்ல எடுத்தவனே ஞான யோகத்தை சொல்லிடுவாரு. அவன் ஒண்ணுமே புரியாம மெலிக்கும் போது கர்மயோக மார்க்கமாக உனக்கு சொல்லி தருகிறேன்னு சொன்ன உடனே இந்த ரெண்டுல எது பெஸ்ட்னு கேட்டா கர்மயோகம் ரொம்ப ஈஸிடா, அந்த வகையில வந்து ஈஸிங்கிறதுனால இது பெஸ்ட்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்போ அந்த கர்மயோகம் பக்தி யோகத்துக்கும் பெருசா டிஃப்ரென்ஸே கிடையாது. ஏன்னா அங்கேயும் வந்து அவன் விதிக்கப்பட்ட கர்மங்களை சுதர்மானுஷ்டானருக்கு ஏத்தா போல அந்த கர்மம் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும், பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பண்ணணும், பண்ணலாம், ஆனா எப்படி பண்ணணும்ன்றது மட்டும்தான் இங்க சொல்லியிருப்பாங்க. அதேதான் இங்க சொல்றாரு, வர்ணாசிரமங்களுக்கு உரித்தவையாக எந்தெந்த வர்ணாசிரம்னா அவர்கள் பிராமணுக்கு ஒரு இயல்புல என்ன தொழில் வருதோ அது, வைஷ்யனுக்கு இயல்புல என்ன தொழில் வருதோ அது. சோ ஒவ்வொரு வர்ணத்திற்கும் ஒவ்வொரு இயல்புல என்னென்ன தொழில் வருதோ அந்தந்த தொழில நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற அந்த எதுவுமே. ஏன்னா தியான யோகத்துல We can't do anything, எதுவுமே பண்ணாம அமைதியா உட்காந்துக்கிட்டு நம்ம பிராணனை மட்டும் தூக்குற அந்த வேலையை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கணும். நார்மல் ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே உங்களால பண்ண முடியாது. பட் இங்க வந்து அப்படி இல்லை, நீங்க வர்ணாசிரமத்திற்கு உரித்தான எல்லா கர்மங்களையும் செய்து கொண்டே வரலாம், அதுல ஒண்ணும் ஒரு கஷ்டமும் இல்லை. அப்புறம் விதிக்கப்பட்டவற்றை நடத்தி கொண்டு நிதேசிக்கப்பட்டவற்றை ஒழித்து கொண்டு வருவதால் ஏற்படும் மற்ற கர்மங்களையும் எனக்கு அர்ப்பணம் செய்து கர்ம பலத்தை தன்னிடத்தில் ஒட்டாமற் செய்து கொள்கிறார்கள். அப்படியே கர்மயோகம் இங்க சொல்லிடுற மாதிரி இருக்கு பாருங்க. சோ நீங்க செய்யணும், ஆனா எப்படி செய்யணும் அப்படின்னா, நீ செய்யறத செஞ்சுட்டு ஆனா அதனுடைய செய்த அதாவது கர்ம எந்த கர்மம் பண்ணாலும் ஏதோ ஒரு பலனுக்காக தானே பண்றோம். அந்த பலனை எனக்கு அர்ப்பணித்து விடு, பலன் மேல் ஆசைப்படாமல் அங்க சொல்லியிருப்பாரு. இங்கே பலனை எனக்கு அர்ப்பணித்து விட்டு அவன் செய்வான் அப்படின்னு சொல்லியிருக்காரு, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் சரியா? பட் இது வந்து ரிட்டில் ஈஸி. ஏன்னா ஏன் பலனை துறக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி அங்க வரும். இங்க என்னவனுக்காக, என் கண்ணனுக்காக, என் மன்னவனுக்காக நான் வந்து செய்கின்றேன், எனக்காக அல்ல. அந்த ஃபீலிங் வந்து ஆட்டோமேட்டிக்கா இங்க வருது. அது வந்து இயல்பாக வர்றதுனால அது ஈஸியஸ்ட் ப்ராசஸா மாறிடுது. ஏன்னா நமக்கு பிடிச்சவங்களுக்காக, எனக்காகவே உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும், எனக்காகவே ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை ஒரு நொடியும் விதவிதமாக அள்ளி தெளித்துக் கொண்டிருக்கும் என் கண்ணனுக்காகத்தான் நான் செய்வேன், எனக்குன்னு நான் ஒன்றும் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்கின்ற கர்மங்களில் உள்ள பலனை அவனுக்கு அர்ப்பணித்து விடுவது. ஃபர்ஸ்ட் வந்து பலனை அர்ப்பணிக்கிறது, அதுக்கப்புறம் செய்யறதே அவனுக்காக செய்யறது. அந்த ரெண்டு விஷயம்தான் வந்து கர்மயோகமும் வரும், பக்தி யோகமும் வரும். பட் சம்திங் ஸ்பெஷல் என்னன்னா, இது ஒரு ஃபீல் பார்ட்டோட நம்ம பண்றதுனால கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு வேணா நீங்க எடுத்துக்கலாம். சரி, அப்போ விதிக்கப்பட்டவற்றை செய்து கொண்டு நிதேசிக்கப்பட்டவற்றை ஒழித்து கொண்டுனா செய்ய வேண்டிய கர்மங்கள் எதுன்னு வேதத்துல சொல்லி இருக்கோ அதை தான் செய்வான், செய்யக்கூடாததை செய்ய மாட்டான். ஆனா அப்படி விதி அந்த வேதத்தில் சொல்லப்பட்டபடி பண்ணியிருந்தாலும் அதனுடைய பலன் இவனுக்கு அல்ல, பலன்ற ஆசையே படாம அவனுக்கு அர்ப்பணம் செய்து விட்டவனாக தங்களிடத்தில் ஒட்டாமல், அதாவது கர்ம பலத்தை தங்களிடத்தில் ஒட்டாமல் செய்து கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஃபர்ஸ்ட் குவாலிபிகேஷன் ஃபார் தி பக்தி, கிட்டத்தட்ட கர்மயோக குவாலிபிகேஷனை பக்திக்கு சொல்லியிருக்காரு. அடுத்தும் பாருங்க, நான் செய்கிறேன் என்ற பாவம் இல்லாமல் கர்மயோகி செயல்புரிவான்னு சொல்லியிருப்பாரு. இங்க கிட்டத்தட்ட எனக்காக நான் செய்யவே மாட்டேன், என் கண்ணனுக்காகன்ற அந்த பாயிண்டை கொண்டு வந்துடுறாரு. இவ்விதமாய் கர்மங்களை செய்து எனக்கு அர்ப்பித்து விடுவதால் அவர்கள் கர்மம் செய்கிறது ஆகிறதில்லை. ஏன்னா பலனை என்னகிட்ட அர்ப்பணிச்சிட்டதுனால அந்த கர்மத்தை அவர்கள் செய்யறதா கணக்கிலேயே வராது. அன்றியும் அவர்கள் மனோ வாக் காயங்களால் செய்யும் வியாபாரங்கள் அனைத்தும் என்னை தவிர வேறொன்றையும் உத்தேசியாதவையாக இருக்கும். இவ்வாறு என்னையே நோக்கியவன்றவர்களாக என்னையே உபாசித்துக் கொண்டிருக்கும் என் பக்தர்கள்
என்னை சதா தியானித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனும் ஒரு காரணத்தை கொண்டு எனக்கே வீடாகவே அவர்கள் ஆகி போகிறார்கள். அந்த ரெண்டாம் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். மனோ வாக்காய மனசுன்னா எண்ணங்களாலும் சொல்றது சொல் நம்ம பேசக்கூடிய விஷயங்களும் சரி நம் உடலால் செய்யப்படக்கூடிய செயல்களும் சரி இது எல்லாமே முழுக்க முழுக்க கண்ணனுக்காக கண்ணனை நோக்கியதாகவே இருக்கும். இப்ப எனக்காகன்னு நான் எதுவும் பண்ண மாட்டேன். இப்ப நான் செய்கிறேன் என்ற பாவம் இல்லாமல் அது எப்படிங்க நான் செய்கிறேன் நான் தானே செய்யணும் நான் செஞ்சுட்டு நான் செய்கிறேன் பாவம் இல்லாம செய்யணும் புரியலையே அப்படின்னு நீங்க சொல்லுவேன். ஆனா இங்க இந்த பக்தி யோகத்துல ஈஸியா புரியுது பாருங்களேன். அப்போ நான் எனக்காக செய்யலை நான் தான் செய்யறேன்னாலும் எனக்காக பண்ணா தானே நான் செய்யறதாகும். ஆனா இங்கே எனது மனம் எனது வாக்கு எனது உடல் காயம்னா உடல் ஸோ எல்லாமே முழுக்க முழுக்க கண்ணனுக்காக செயல்படுகின்றன. என்ன சொல்லியிருக்காரு வியாபாரங்கள் அனைத்தும் என்னை தவிர வேறொன்றையும் உத்தேசியாது இருக்கும் என்னையே நோக்கியவர்களாக என்னையே உபாசித்துக் கொண்டிருப்பதால் அவர்கள் எனக்கு வீடே ஆகிறார்கள். ஏன்னா கண்ணனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சதான் மாறிடுது சே எனக்காகவே இருக்காண்டாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது ஆனா கிளாஸ் வந்தான மாட்டேன் எனக்கு வீடாகவே ஆகி போகிறார்கள்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபீலிங்கை வந்து எக்ஸ்ட்ரா ப்ரெசென்ட் பண்றாங்க. தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ இவ்வாறு என்னையே நோக்கியவர்களாக என்னையே உபாசித்துக் கொண்டிருக்கும் என் பக்தர்கள் என்னை சதா தியானிக்கிறார்கள் என்னும் காரணத்தால் எனக்கு வீடே ஆகிறார்கள். அவர்கள் என்னையே தங்கள் விவசாயமாக விஷயமாக செய்து கொண்டு போகம் மோட்சம் இரண்டையும் அல்பமாக மதித்து அவற்றை சபரிவாரமாக ஒழித்து விடுகிறார்கள். எந்த அளவுக்கு இப்போ உனக்கு சந்தோஷம் எதுன்னா என் கண்ணனுக்காக நான் செய்யறேனே சேவை அதுல தான் எனக்கு சந்தோஷம். எனக்கு வேற எந்த சந்தோஷமும் இல்லையா உனக்கு ஒரு சந்தோஷமும் வேணாம் இந்த உலகியல் போகம் சுத்தமா வேணாம் மோட்சம் அது கூட வேணாம் சொர்க்கம் எதுவுமே வேணான்டா எனக்கு என் கண்ணனுக்காக நான் சேவை பண்றதுலயே அவனுக்காக நான் வாழ்றதுலயே நான் வேற லெவல் கிக்ல இருக்கேன்டா அது ஒண்ணு போதுண்டா. சோ திஸ் இஸ் தி மெயின் ஃபீல் இன் தி பக்திங்க. ஸோ பக்தியிலே அவன் எதை அனுபவிக்கின்றான் என்றால் கிருஷ்ணனின் அன்பை அனுபவிக்கின்றான் கிருஷ்ணனை அனுபவிக்கின்றான் தன் குருவை அனுபவிக்கின்றான். ஸோ யார குருவா வச்சிருக்கானோ யார மூர்த்தியா வச்சிருக்கானோ அவர்களை முழுமையாக அனுபவிக்கின்றான் என்றால் அவர்களை அனுபவிக்கிறான்னா என்ன அர்த்தம் அவர்களுக்காக செய்வதிலேயே நான் பேரானந்தம் கொள்ளுகின்றேன். ஸோ அவரை நினைக்கும் போதே எனக்கு பேரானந்தம் வருகிறது. அவர்களுக்காக நான் ஒவ்வொரு நான் என்னுடைய சிந்தனையெல்லாம் அவரையே நினைச்சிட்டு இருக்கு. அவர் புகழ் பாடுறதுல அவரை நினைக்கிறதுல அவருக்காக செய்யறதுல இதுல எனக்கு அவ்வளோ சந்தோஷம் கிடைக்குது. என் கைகள் கால்கள் அவருக்காக உழைப்பதுல எனக்கு சந்தோஷம் கிடைக்குது. நான் பேசுறது அவரை பத்தியே பேசுறது எனக்கு சந்தோஷமா இருக்கு. இப்படி முழுக்க முழுக்க அவருக்காகவே நான் செய்வதிலே தான் சந்தோஷமே தவிர எனக்கு வேற எந்த சுகமும் வேணாம். போகம் மோட்சம் இரண்டையும் சபரிவாரமாக ஒழித்து விடுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா பார்த்துக்கோங்க. போகும் மோட்சம் இரண்டையும் அல்பமாக மதித்து அவற்றை சபரிவாரமாக ஒழித்து விடுகிறார்கள். இவ்வாறு இவர்களுடைய மனசும் தேகமும் எனக்கே விற்கப்பட்டு போய்விட்டதோ அவர்களுக்காக வேண்டிய எந்த காரியத்தை நான் செய்யாது விடுவேன். இந்த அளவுக்கு ஒருத்தன் எனக்காக இருக்கான் அப்படின்னா அவனுக்காக நான் எப்படி இருப்பேன் தெரியுமா அப்படின்னு அழகா அடுத்த சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பகவான் இந்த மாதிரி ஒரு பக்தன் கிடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னா பகவான் எப்படி ஃபீல் பண்றாரு அவங்களுக்காக என்ன வேணா செய்ய தயாராக இருக்கின்றார். ஸோ பக்தியில சிஷ்யனுடைய அதாவது பக்தனுடைய குவாலிபிகேஷன் என்னன்றதை நம்ம இப்போ பார்த்தோம். இந்த மாதிரி ஒரு குவாலிஃபைடு பக்தனை பகவான் பார்க்கும்போது அவருக்கு என்னமா ஃபீல் வருது அவர் என்னென்னலாம் பண்றாரு அப்படிங்கிறத அடுத்த ஸ்லோகத்துல அவர் சொல்லுகின்றார். அதை நம்ம பார்க்கலாம்.